விடுதலை சிறுத்தைகள்னு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சியில ஒரு முக்கியமான நபராக இருக்கிற ஒரு வந்து ஒரு அதாவது இந்த பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு அதெல்லாம் கொடுத்தாரு. இதெல்லாம் வந்து நம்ம கரூர் ஜோதிமணி அம்மையார் வந்து ஏன் வந்து இதுக்கெல்லாம் வந்து குரல் கொடுக்கவில்லைன்னு நம்ம அண்ணாமலை ஜி கேள்வி கேட்டிருக்கிறாரு. அது என்ன கதைன்றதை தான் இப்ப சொல்றேன். அதாவது கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ராகவி என்ற பெண் வந்து அங்க அறுவடை நம்பின்ற ஒருத்தவரை கட்சி சார்பா போகிற இடத்துல அவங்க ஏதோ காதல் கொண்டு கல்யாணம் திருமணம் முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. திருமணம் முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டு திருமணத்திற்கு சிறிது நாளே இருக்கும்போது அவனுக்கு அறுவடை நம்பின்ற விசிகாம அவருடைய முக்கிய உறுப்பினர், அதாவது வேற ஒரு திருமணம் நடந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறான்னு ஒரு போன் கால் வருது. அதை கன்ஃபார்ம் பண்ணி அவனிடந்து விலகிறாங்க, திருமணம் நடத்துறாங்க. ஆனா இந்த அறுவடை நம்பி, நான் யார் தெரியும்ல, நான் கட்சியில எனக்கு என்னுடைய செல்வாக்கு என்னன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை தொடர்ந்து மிரட்டி மிரட்டி ரவுடிங்களை கூட்டிட்டு போய் அடிச்சு அந்த பெண்ணை வந்து பெண்ணோட முதல்ல இருந்த ஆபாச ஒரு வீடியோ நெருக்கமாக இருந்த வீடியோகள் எல்லாம் நான் இன்டர்நெட்ல ஏத்துவேன் அப்படின்னு சொல்லி அதை காட்டி மிரட்டி இப்படி பாலியல் தொந்தரவு நிறைய கொடுத்திருக்கிறாரு. இப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சிகள்ல எல்லாரும் நடந்திருக்கிறதுன்றது நம்ம கரூர் எம்பி ஜோதிமணிக்கு தெரியும். அந்த அம்மா காவல்துறைக்கு அலையோ அலையோன்னு அலைஞ்சி இந்த கட்சி செல்வாக்கு இருக்கிறதுனால நடவடிக்கை எடுக்காம இப்படி இருக்கிறாங்க அந்த ஆளுங்கட்சியில் அப்படின்னு அதெல்லாம் வந்து காதிலே போட்டுக்காம இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏன்னு கேட்காம நேரா ஜோதிமணி இப்ப கடலூருக்கு புறப்பட்டு போய் அந்த ராகவி என்ற பெண்ணை போய் சந்திச்சு அந்த பெண்ணுக்காக குரல் கொடுத்து நியாயம் ஏற்படுத்துறதுக்கு முடியல. இங்க ஒரு பிஜேபின்ற ஒரு கட்சியில யாரோ ஒரு பெண்ணு, அது சஸ்பென்ஸா இருக்கு, இந்த மாதிரி ஆபாச வீடியோவில் வந்துட்டாரு கேடி ராகவன் சொல்லி ஒரு சைடு, ஒன் சைடு, அதாவது ஒன் சைடு தான், அங்கே ஆம்பளை தான், அங்கே பெண்ணே கிடையாது. இந்த விஷயத்துக்கு பாஞ்சு பாஞ்சு ஓடியாடுறாங்க. ஒடியாந்து மதனை கைது பண்ணுன்னு சொல்லலை, வீட்டியா கேடிஆரை டிஸ்மிஸ் பண்ணுன்னு சொல்லலை, ஆனால் தலைவரை மாத்து, கட்சி தலைவரை மாத்து, கட்சி தலைவர் மேல நடவடிக்கை அப்படி எடு அப்படின்னு ஒரு குறுகிய புத்தியோட, அதாவது ஒரு செல்பிஸ், ஒரு சுயநலம், ஃபுல்லா சுயநலத்தோட, ஒரு விளம்பர நோக்கத்தோட, அதாவது தனக்கு எதிராக இருக்கிற தேசிய கட்சி காங்கிரஸுக்கு எதிராக இருக்கிற பிஜேபி வளர்ந்துகிட்டு இருக்குதுன்னு அந்த கட்சியை அழிக்கணும்னு ஒரு பேராசையினால அங்க ரோட்ல போய் மறியல் பண்ணி ஒரு 40 பேரை 50 பேரை கூட்டிட்டு போய் ஒரு வேன்ல ஏத்துற மாதிரி ஒரு ஸ்டில்ல பேப்பர்ல கொடுத்து இந்த விளம்பரத்துல ஏதாவது தலைவர் ராகுல் காந்தி பாப்பாரா, ஜோதிமணி ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது கட்சி தலைவர் பதவி கிடைக்குமா, அவரு நம்ம அழகிரிய கூட நீக்கிறதாக இருந்தா சொன்னாங்க இந்த மாதிரி வயசாகி போச்சுன்னு அப்படின்னு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி ஒரு பிளான், அதாவது ஒரு ஃபியூச்சர் பிளான், எதிர்கால திட்டத்தோட இங்க வந்து குரல் கொடுக்குறாங்க. பெண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அம்மா ஒரு கட்சியில இருந்து ஒரு பெண்ணை வந்து பயங்கரமான பாலியல் சீண்டல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அதாவது பாலியல் ஹராஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல, ஒரு செக்ஸ் ஹராஸ்மெண்ட், அதை கேட்கறதுக்கு அங்க காவல்துறை கூட நடவடிக்கை எடுக்காம இருந்தது. அந்த பெண்ணுக்கு போய் ஆதரவு தெரிவிச்சு தமிழ்நாட்டுல இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி ஒரு கொதிச்சு எழுக வேணாமா, ரத்தம் கொதிக்குதுன்னு சொன்ன அந்த அம்மையாருக்கு இப்ப ரத்தம் கொதிக்கலையா, ஒருவேளை பிபி டவுன் ஆயிட்டா, ஏன் இது இந்த சம்பவத்துக்கு ஏன் ஜோதிமணி வாய் திறக்கவில்லை, ஏன் இதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை, ஏன் இதற்கு சாலையில் மறியலுக்கு வரவில்லை என்று அண்ணாமலை ஜி கேள்வி கேட்டுள்ளார்.